வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் அடுப்பங்கரை டீம் கிச்சன். நிறைய சமையலை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நிறைய குழந்தைங்க வந்து சமைச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்கவங்க லக்ஷ்மி மீனா. உங்களை பற்றி சொல்லுங்க லக்ஷ்மி மீனா. என்னோடய பேர் லக்ஷ்மி மீனா. நான் வந்து எத்ராஜ் காலேஜில் விஜுவல் கம்யூனிகேஷன் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து நிறைய இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து டான்ஸ், இந்த குட்டி குட்டி கான்டென்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறேன். ஹைட்டாக கொஞ்சோண்டு பாட தெரியும், ஓரளவுக்கு, ரொம்பலாம் இல்லை. ஜஸ்ட் நான் வந்து கற்றுக்குறேன் இப்போ பாட்டெல்லாம். அண்டு ட்ராவல் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ட்ராவலிங், புதுசாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, புது பிளேசஸ் போய் அங்கே உள்ளவங்ககிட்டலாம் பேசி அவங்களோட கல்ச்சர் பற்றிலாம் தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபி அது தெரியும் கொஞ்சம். ஆமாம். ஆம்பிஷன் வந்து மீடியா ஃபீல்டில் ஏதாவது பண்ணணும். மீடியா ஃபீல்டில் ஏதாவது பண்ணணும். பெஸ்ட் ஆஃப் லக் டு யூ. தேங்க் யூ சார். குக்கிங் குக்கிங் வந்து ஏன் நான் பண்ணுவேன், நான் வந்து ஸ்கூலில் வந்து ஹோம் சயின்ஸ் தான் படித்தேன். ஓகே. ஸோ அப்போ வந்து நிறைய பண்ணுவேன் குக்கிங். கொஞ்சம் கொஞ்சமாக குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கொஞ்சம் குட்டியா இருக்கும். சாப்பாடு சாப்பிடுறது நல்லா சாப்பிடுவேன். எல்லா இதுவும் சாப்பிட்டேன். கண்ட்ரி ஃபுட்டும் நான் ரொம்ப பிடிக்கும். இத்தாலியன் ரொம்ப பிடிக்கும். இன்வென்ட் பண்ணிருக்கீங்களா ஃபுட்ல? எதுவும் ஜங்க் ஃபுட் அது மாதிரி பிடிக்குமா? ஜங்க் ஃபுட் பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். பீட்சா, பர்கர். லக்ஷ்மி மீனா, இவங்களுக்கு ஜங்க் ஃபுட் பிடிக்கும். ஷி வாண்ட்ஸ் டு பிகம் மீடியால சம் பொசிஷன் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ வி விஷ் ஆர் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அவங்களுக்கு நம்ம சொல்லித்தர ஒரு டிஷ்ஷு, ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, கோஸ் பொரியல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஸோ அந்த கோஸ் பொரியலை நானும் மீனாவும் கிச்சனில் போய் செய்ய போகிறோம். போலாமா? நம்ம டீன் கிச்சனில் இன்னைக்கு மீனாக்கு சொல்லித்தர பொருள் இஷு, ஒரு சூப்பரான கோஸ் பொரியல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். அந்த கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்னு பார்க்கலாம். கோஸ் 1/2 கிலோ, வெங்காயம் 1 கை, தேங்காய் பூ 1 கை, பச்சை மிளகாய் 3 நம்பர், கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை 1 கொத்து, புதினா 1 கை, எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. எண்ணெய் ஊற்றுங்க. பார்த்து வரைக்க போகுது. ஓ, எண்ணெய் ஊற்றணுமா? எண்ணெய் ஊற்று. தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துக்கோங்க, கையில் எடுத்து போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. சூப்பர், போதும். வெரி குட். காஞ்சி மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுருங்க. ஓகே. கருவேப்பிலை போடுங்க. போடுங்க. ஓகே. வெங்காயம் போடுங்க. ஒன்றாகாது. போடுங்க. பயமா? ஓகே, போதும் 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 போதும். பச்சை மிளகாய் கொடுங்க. கோசை போடுங்க. அப்படியே போடுங்க மொத்தமாக. அதை வதக்குங்க. சூப்பர். என்னென்ன போட்டிங்க? ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், முட்டைக்கோஸ், அப்புறம் சில்லி, பச்சை மிளகாய். அடிக்க போகுது இது. ஓகே சார். அப்படியே விட்டுட்டு இப்போ உப்பு போடுங்க. கோலம் போடுவீங்க நல்லா? இல்லை சார். கோலம் போடுவீங்களா? இல்லை இல்லை, கோலம்லாம் போட மாட்டேன். போதும் போதும் போதும். இல்லை, அது பிடிச்ச ஸ்டைலில் அது மாதிரி இருக்கே. ஓ, பிடிச்ச ஸ்டைல். ஒரு 2 நிமிஷத்தில் ஆகிடும். இப்போ பாட்டு பாடுங்க. எனக்கு பாட்டா சார்? என்ன சொல்ல, எது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை, என்னென்னவோ உள்ளுக்குள்ள, வெல்ல சொல்லாம வெக்கம் தள்ள, சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச,
மல்லிகைப்பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச, முத்து முத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க, புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க. சூப்பர், தேங்க்யூ சார். ரொம்ப அழகாக போகிறீங்க. தேங்க்யூ சார். ஸோ வெரி குட். ஓகே, இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுங்க. அது ஆக்சுவலாக கோஸ் குக்கிங் டைம் 3 நிமிஷம், தண்ணி தேவையில்லை, அது மூடி வச்சா போதும், குக் ஆகிடும். இப்போ புதினா எடுத்துக்கோங்க. புதினா, எஸ், ஒரு கை புதினா எடுங்க, போடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படியே. சூப்பர், வெரி குட். அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. என்ன பண்ணுங்க, தேங்காய் போட்டுக்கோங்க. வாவ், ஹேண்டில் பிடிச்சி இதில் போட்டுங்க. பா, புதினா வாசனோட செமையாக இருக்குது. வாவ், தேங்காய் போடுங்க. ஒரு வாட்டி இது எப்படி பண்ண சொன்னீங்க, மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் கொஞ்சோண்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுட்டு, ஆனியன், கருவேப்பிலை, கருவேப்பிலை, ஆனியன், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் போட்டுட்டு நல்லா சாட்டேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த புதினா கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் சால்ட் போட்டுட்டு சில்லி போட்டோம், ரெட் சில்லி, க்ரீன் சில்லி போட்டோம். போட்டு அதை எடுத்து மூடிட்டு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு அந்த கோகனட் எல்லாமே போட்டோம். வேறு புதினா போட்டோம், புதினா வந்து அந்த முட்டைக்கோஸ் போட்ட பிறகு புதினா போட்டோம். சூப்பர், வெரி குட். சாப்பிட பார்க்கலாமா? எஸ் வாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம ட்ரீம் கிச்சனில் லக்ஷ்மி மீனா ஒரு கலக்கலான கோஸ் பொரியல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்க்கறதுக்கே அப்பிடேசிங்காக இருக்குது. அது சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிடும்போது வாவ் திரும்பி, அதே மாதிரி காரக்குழம்போடு, அதாவது வத்த குழம்போடு சாப்பிடும்போது இந்த பொரியல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மீனா, ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். அதுவும் உங்களோட குக் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, அண்ட் நிறைய கற்றுக்கிட்டோம். லைக் எப்படி, நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரைலாம் பண்ணுறேன், அந்த பொரியல் அதெல்லாம். ஓகே, so you enjoy? Yeah, I really enjoyed. Correct? Taste பண்ணி பாருங்க. நல்லா இருக்கா? First time சாப்பிட்டு. Something different. இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் கம்ஃபர்டபுள் அட் இந்த கிச்சன், அவ்வளோ தூரம் வந்து இந்த ஃபஸ்ட்டு வேர்ட்டு என்டர் ஆகிற மாதிரி தெரியல, பட் ஸ்டில்லாம் யூ டிட் அ குட் ஜாப். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வழங்கும் 2000 கிஃப்ட் ஆப்போ பரிசாக கொடுக்குறோம். நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம டீன் கிச்சனில் இந்த மாதிரி குழந்தைங்க அழகாக வந்து சமைக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப அது பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சாப்பிடும்போது அவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க, அதே மாதிரி பாடும்போது அவ்வளோ அழகாக பாடுறாங்க. இந்த மாதிரி நீங்களும் என்னுடைய கிச்சனில் சேர்ந்து சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாங்க, என்னோடு சேர்ந்து சமைக்கலாம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம், உங்களுடைய டேலண்ட் நீங்கள் எக்ஸிபிட் பண்ணலாம். அடுத்த எபிசோடில் வேற ஒரு டீனோட சந்திக்க முடியும். தாமோதரன், நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.